இதுவே நான் போய் காட்டுறேன். இதெல்லாம் எங்க இருக்காங்கன்னா திருவக்கரை, அந்த பாஞ்சில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் இதுல இருக்க ஒரு திருவக்கரை இடம் இருக்கு, அவன் பாகி பார்க் அங்கிருந்து எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பாரதி பாகுக்கு போலாம். பாரதியார் இங்க இருக்கிறதான் பாரதி பூங்கா, ஐ மீன் பார்க்க. இதுதான் அந்த பார்க். இப்போ உள்ள ஒரு ஃபாசில் இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எது பேண்ட் இருக்கேன்னா ராஜினிவாஸ், அதை வந்து கவர்னர் பேலஸ், இதான் வந்து பாரதி பார்க். பார்க்ல இருக்க உள்ள நான் ஃபாசில் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ ஓகே, இப்போ அந்த ஃபாசில் பார்க் காட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காட்டணும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங், இந்த பில்டிங் தான் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோடய ஆஃபிஷியல் அந்த லோக்கலில் இருக்க பில்டிங். இதுதான் இது பேர் ஆயி மண்டபம். இதான் இதுக்கு ஆப்போசிட்ல தான் அங்கே வந்து அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மவுண்டைன் மாதிரி இருக்கு, இங்கே போய் காட்டுறேன். ஓகே, நான் மியூசியமில் பார்த்த மாதிரி இதுதான் அந்த ஒரு ஃபாசில். இங்கே பாருங்க, இதுதான் எங்க இருக்கோம்னா வந்து கல்மறு பூங்கா, அதாவது வந்து திருவக்கரையில் இருக்கோம். இது உள்ள உள்ள பண்ணி நிறைய காட்டுறா இருக்கு. நீங்க அட்மாஸ்பியர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துக்கு திருவுக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ அங்கே உள்ள போய் காட்டுறேன். நீங்கள் இப்போ உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து இது மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஃபர்தராக இல்லை இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா வந்து இந்த இதை பற்றி படிச்சுக்கோங்க. இந்த திருவக்கரையில் இருக்க ஃபாசில் பார்க் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபாசில் பார்க். இது ரொம்ப நம்ம வந்து ப்ரீஷியஸாக பார்த்துக்க வேண்டிய ஒன்று. நான் பெங்களூரில் வந்து லால்பாகில் வந்து ஒரு ஃபாசில் பார்த்துருக்கேன், அந்த ஃபாசில் இட்ஸ் ஃப்ரம் திருவக்கரைன்னு கூட போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தா கம்யூனிட்டி. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததான் ஃபாசில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சும்மா 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பெரிய அடர்ந்த காடு இருந்திருக்கலாம். 10 லட்சம் வருஷத்துக்கு போய் நடந்த ஒரு ஃப்ளட்னால இங்கே இருக்க மரம்லாம் சாஞ்சிருச்சு. பொதுவாக ஒரு மரத்தை வெட்டினா அதில் இருக்க அந்த ரவுண்ட் ரவுண்டான ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த மரத்தோட ஏஜை நம்மளால் கணக்கிட முடியும். அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஃபாசில்ஸ்லையுமே அந்த அந்த கான்செப்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே மொத்தம் 200க்கும் மேற்பட்ட ஃபாசில்ஸ் இருக்குது. இங்கே இருக்க மண்ணில் சிலிகா கண்டென்ட் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால இங்கே இருக்க மரம் எல்லாமே கல்லாக மாறிடுச்சு. A few inches later. நடந்து வந்துருக்கும் பார்த்தேங்க ஒரு பேலண்டி இருக்கு. இந்த பேலண்டி ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ரீசெண்டாகவே இதானதே. ரீசெண்டாக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 300 இயர்ஸ் பிஃபோர் போட்டிருக்கு பாருங்க, தெரியுதா அந்த இதில் தான் போட்டிருக்கு. இந்த ஒரு பேலண்டிலேருந்து தான் இங்கே சுற்றிருக்க எல்லா பிரான்ச்சஸுமே விழுது எல்லாமே வந்து இங்கே தான் இதாக இருக்கு. இப்போ நிறைய பெபிள்ஸ் இருக்காங்க, கூழாங்கல் இருக்கு இங்கே. அந்த பெபிள் இருக்கிறதுனாலே இந்த இடம் கொஞ்சம் ஃபெர்டிலான இடம் தான். நிறைய பேபிள் இருக்கு பாருங்க, அந்த டெக்கரேஷனாக நிறைய யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கு. ரொம்ப பழமையான ஒரு இதுன்னு தெரியுது. நான் இங்கே இருக்க மண்ணோட டைப் வந்து கேட்டிங்கன்னா சிலிகா மண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட எல்லா மரமே வந்து அந்த மாதிரி ஃபாசிலாக மாறியிருக்கு. இங்கே பக்கத்தில் பல யுகங்களுக்கு முன்னாடி உருவான வக்கரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னிட்டு இருக்க மலையில் இருந்தால் சுற்றி இருக்க எல்லாம் கோயிலுக்கும் தேவையான சாமி செயலாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மி உரல் செய்கிறதுக்கு தேவையான கல் எல்லாமே அங்கேருந்து எடுக்கிறாங்க. இங்க ஒரு கோயில் கூட இருக்கு பாருங்க. Later that same evening.